நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் அணி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராய. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். கிரக நிலைகளை பார்ப்போம். சித்திரை மாதம் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள். சந்திர பகவான் மிதுன ராசியில், கேது பகவான் கன்னி ராசியில், செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள். ராகு புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாலை மணி சுமார் 5:21 குரு பகவான் ரிஷப ராசிக்கு, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்போ குரு பகவானுடைய நிலை அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் 9 நாள் சித்திரை 9ஆம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார். 21 நாள் மீனத்தில் இருக்கார். புத பகவான் பொறுத்தவரையிலையும் 3 வாரம் மீனத்திலிருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார். சுக்கிர பகவான் முதல் 11 நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம், அதாவது கடைசி 2 வாரம் உங்களுக்கு சுக்கிர பகவான் மேஷத்திற்கு வந்து இடம் பெயர்ச்சி ஆகிறார். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை. நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம். வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12ஆவது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறார். 2ஆம் இடம் என்பது சூப்பரான இடம். ஸ்தான பலம் இருந்துச்சு. மீனராசி அன்பர்களுக்கு ஒரு கடந்த காலங்கள் பொற்காலமாக இருந்தது. பொருளாதாரத்தில் சுபீட்சமாக இருந்தீங்க. வீட்டில் தேனாறு பாலாறு ஓடிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருந்தது. 7.5 சனியும் ஓடிச்சு. இருந்தாலும் 7.5 சனி 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையை தரும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு நல்லதே செய்யும். அப்போது இந்த மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்த்தால் சூப்பராக இருக்குங்க. என்னங்க 2லேருந்து 3க்கு போகிறாரு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட 3ஆம் இடம் 3/4 சுபம்னு சொல்லுவாங்க. ஓகே, 100% 75% கிடைக்கும். ஆனால் பார்வை பலம் கண்டிப்பாக குருவுக்கு சிறப்பு தானே. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 6ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சனி பார்வையில் இருக்கார். 6க்குடையவன் 2ல உட்காந்து சனி பார்வையில் இருக்கார். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. 18ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். வேணா குரு பார்வையில் சனி மட்டுமே பார்க்குறார். சூரியனை சனி பார்த்து பார்க்குறது நல்லதான் நான் இல்லை. அப்போ என்னென்னா 6ஆம் இடம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். பணம் நல்ல சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் சில கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா சனி பார்க்குது இல்லையா 2ஆம் இடம். அப்போ வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குது. வாக்குஸ்தானத்தில் 6க்குரிய சூரியனே இருக்கான்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னான். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். நாசுக்காக பேசணும். சூதனமாக நடந்துக்கணும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும்.
ரெண்டாம் இடம் இல்லையா, குடும்பத்தை நல்லா பிரிப்பார். சண்டை சச்சரவுன்னு கணவன் மனைவி ஒற்றுமையான கணவன் மனைவியாக இருந்தாலும் என்னதான் அன்னோன்யமாக இருந்தாலும் குடும்பத்தை நல்லா பிரிப்பார். குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ராகுவின் பிடியில் இருக்கார், அதுவும் சரியில்லை. அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்கு, அது சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம், திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். இது வந்து சிறப்பான ஒரு சமாச்சாரம் இல்லையா? எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது. ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது. அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள், இப்படி பல பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார். எந்த ஒரு 18ஆம் தேதி வரையும் குரு பார்ப்பார். எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. ஏழுக்குடைய புதன் நல்ல நிலையில் தான் இருக்கார், குறை ஒன்றும் இல்லை. ஒன்பதாம் இடம் இதை பற்றி ரொம்ப சொல்லணும். இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னும் பொழுது கடந்த காலங்களில் சனி பார்வையிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தைக்கு சமூகத்தில் பெயர் அவப்பெயராச்சு, பாக்கிய குறைவு ஏற்பட்டது, இப்படி பல பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இப்போது சனி இப்போவும் பார்க்குறார், ஆனால் குரு பார்வை கோடின. அந்த வீட்டை குரு பார்க்குறதால நிச்சயமாக உங்களுக்கு பாக்கியமான ஒரு அமைப்பு. தொழிலில் ஈடுபாடு காட்டினவங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கல. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பாகவே இருக்குது. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், தொழில் நல்ல விருத்தியாகும், ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார், சிறப்பு தான். தொழில் விருத்தி, வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அது கிடைக்கும். 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது 18ஆம் தேதிக்கு பிறகு. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் லாபம், எல்லாம் லாபமயம். அப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னும் பொழுது, முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல், ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் சாதிப்பீர்களா அப்படின்னா சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். என்னங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு எப்படிங்கன்னு நாங்கள் சாதிக்க போகிறோம். கண்டிப்பாக பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது, குறை ஒன்றும் இல்லை. சனி பகவான் 12ல் இருக்கார், செலவினங்கள் ஏற்படும், சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும். ராசியில் ராகு இருக்கார், ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். இன்றைக்கி நேற்று நைட்டு ஒன்று நடப்பீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க. ஆனால் வெளிநாட்டு பயண திட்டம் அனுகூலத்தை தரும். வெளிநாடு போகணுமா, தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். மற்றபடி சூரியனை சனி பார்வையிடுவது என்பது தந்தைக்கு இடர்பாடுகள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள் அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறப்பாக இருக்கும், அதில் லாபம் கிடைக்கும்,
தொழிலில் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க, கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கடனை வாங்கி போடலாம். சுக்கிரன் பாருங்கள், உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார், ஒரு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், பத்திரிகை துறை மீடியா துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்காக முயற்சி பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய, அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள், பத்திரிகையாளர்கள், எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு பகவான் இருக்கிறதால துர்கையை வழிபாடு செய்யுங்கள். ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் பகவான் ராகுவின் பிடியில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஏழரை சனி நடக்கிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி எள்ளெண்ணெய் தீபம் இட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி கேது பொறுத்தவரை இவ்வளோ நாளாக அவங்களுக்கு பிரச்சனையும் கொடுத்தார், இப்போவும் அங்கே தான் இருக்கார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 10, 11, 12 சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை பாதியாக குறைஞ்சிரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.